மார்ச் மாதம் புதன்கிழமை 24ஆம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி 11ஆம் நாள் ஏகாதசி சுப முகூர்த்தம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12:00 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரை. திதி நிலைகளின் நிலவரம் பார்த்தோம்னா, இன்று காலை 6:54 வரை தசமி, பின்பு ஏகாதசி. ஓரை பார்த்தோம்னா புதன்கிழமை 6-7 புதன் ஓரை, சுக்கிரன் ஓரை 12-1. படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவதற்கும் வேலை சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் இந்த ஓரை ஒரு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நட்சத்திரம் இன்று இரவு 8:06 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். திருவல்லிக்கேணியில் இருக்கின்ற பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் செய்வதும், அங்கு இருக்கின்ற சக்கரத்தாழ்வாரை வணங்குவதும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தடங்களை நிவர்த்தி செய்யும். திருமண தடை போன்றவற்றை விலக்கி நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன். ஏகாதசி என்பதால் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகின்ற நாள். ஆகையால் சென்னையில் இருப்பவர்கள் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள். ஆஜானு பாகுவாக இருப்பார் பெருமாள். ஒரு மிகப்பெரிய சூட்சமம் அந்த கோவிலில் இருக்குது, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில். அங்கே சென்று உங்களுடைய என்ன கோரிக்கையோ அதை பெருமாளிடம் இதை நீ செய்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஆணித்தனமாக கேட்கும் பொழுது அந்த பெருமாள் அதை உடனடியாக நிவர்த்தி செய்து கொடுப்பதாக ஒரு ஐதீகம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான முக்கியமான பிரதிநிதிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். சொத்து பிரிவினையின் போது பங்காளிகளிடம் அமைதியை கடைபிடிக்கவும். எதிர்வாத திறமையால் லாபம் அடைவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். திறமைக்கேற்ப வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் இன்றைக்கு தலையிடாதீர்கள். தலையிட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் மீது பழி வரும். இவன் இதை சொல்லியிருப்பான், இவன் இதை செஞ்சிருப்பான், அது மாதிரியான பழிச்சுமை நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். உயரதிகாரிகளிடம் பொறுமையை கடைபிடிக்கவும். நண்பர்களின் ஆதரவின் மூலம் பொருளாதாரம் சார்ந்த இன்னல்கள் குறையும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். ரிஷபராசி அன்பர்கள், மௌனமாக இருப்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும், தன் கணவன் பிள்ளைகளிடம் சந்தோஷமாக இருப்பதும் ஒரு மிகப்பெரிய உங்கள் குடும்பத்தை பாசிட்டிவ் எனர்ஜிக்கு அழைத்து செல்லும். சண்டையிடாதீர்கள் ரிஷபராசி அன்பர்கள். அதுவும் பெண்கள் திடீர் திடீர்னு கோச்சுப்பாங்க, எதற்கு கோபப்படுகிறோம் என்று தெரியாமல் கோபித்து கொள்வார்கள். மற்றவர்களை பார்த்து அவர்கள் அப்படி வாழ்கிறார்களே, நாம் இப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் கணக்கு போடாதீர்கள். இறைவன் என்ன விதித்தானோ அதுதான் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும், பொறுமை வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே,
மற்றவர்களிடம் வேலைகளை கொடுக்காமல் தாங்களே முடிப்பது சிறப்பு. வீண் அலைச்சல்களால் உடல் சோர்வு உண்டாகும். எதிர்பாராத பொருள் வரவு ஏற்படும். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். சமயோஜித பேச்சுக்களால் காரிய சித்தி அடைவீர்கள். மனதில் அவ்வப்போது பழைய நினைவுகள் ஏற்பட்டு மறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும். மிதுனராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்பொழுது கிடைத்துவிடும். வணங்க வேண்டிய தெய்வம், குழந்தைனா வணங்க வேண்டிய தெய்வம் 3 டெம்பிள் இருக்குது. 1 திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர், 2 குருவாயூர், 3 ஒரு மிகப்பெரிய சூட்சமம் எங்கே இருக்குன்னா திருப்பதி. திருப்பதி பெருமாள், நீங்கள் என்ன கோரிக்கையை வைத்தாலும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரே கலியுக தெய்வம் திருப்பதி வெங்கடேச சீனிவாச பெருமாள் தான். ஏன்னா எல்லா கதவும் மூடியாச்சு சார், எனக்கு ஒரு கதவும் கூட திறக்கலை, எந்த கோயிலும் போயிட்டேன், எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னா, அவர்கள் அது மாதிரியான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு திருப்பதி சென்றால் திருப்பம் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் வரவு ஏற்படும். கடகராசி என்பவர்களே, அறிந்த கலைகளால் தனலாபம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். உயர் அதிகாரிகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும். அந்நியர்களின் மூலம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சிம்மராசி என்பவர்களே, மூத்த சகோதரர்களால் அனுகூலமாக நடந்து கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணி செய்யும் இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்களின் எதிர்பார்த்த வருகை நன்மையை தரும். சகோதரர்களிடம் அமைதி காக்கவும். சமூக சேவை புரிபவர்களுக்கு நற்பெயர் உண்டாகும். சிம்மராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாள். இப்போ தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய தொகையை லாக் செய்து விடுவீர்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். கன்னியாராசி அன்பர்களே, சொந்த ஊருக்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் புதிய இடத்தை அடைவதற்கான லட்சிய கனவுகளை உருவாக்குவீர்கள். சிலருக்கு கௌரவ பொறுப்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து லாபம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். கன்னியாராசி அன்பர்கள், ஒரு டீ ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அது இப்பொழுது உங்களுக்கு நடந்தேறும். லாபம் அதிக அளவில் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசி என்பவர்களே, எந்த செயலையும் தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். பொது சேவையில் ஈடுபடுபவர்கள் அமைதியுடன் செயல்படவும். ஆராய்ச்சி தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்ப பெரியவர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்களே, எண்ணிய செயல்கள் ஈடேறுவதில் மந்தத்தன்மை ஏற்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. பணி தொடர்பான செயல்பாடுகளில் மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்கள், யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ அந்த பணம் வசூலாகிவிடும், கவலை வேண்டாம். ஆனால் நாம் என்ன பேசுகிறோம், என்ன செயலாற்றுகிறோம் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4.
விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மந்தமான நாள். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பால் மேன்மை உண்டாகும். மனைவியின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கூட்டாளிகளால் சுப விரயங்கள் ஏற்பட்டு தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். வழக்கு தொடர்பான செயல்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி என்பவர்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். செகண்ட் ஹேண்ட்லேயாவது ஒரு வண்டி வாங்கிடுவீங்க. ஏன்னா வாகன பிராப்தம் உங்களுக்கு இப்பொழுது ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். மகர ராசி என்பவர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புத்திரர்களிடம் நிதானமாக நடந்து கொள்ளவும். புதிய மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும். எதிர்பாராத சுப செய்திகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். மகர ராசி என்பவர்கள் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் செய்வதும், அங்கு இருக்கின்ற 21 நாழிக்கிணறில் நீராடுவதும் நன்மைகள் அதிகளவில் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. முடிந்தால் உடனடியாக நீங்கள் ராமேஸ்வரம் சென்று வாருங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆதரவு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி என்பவர்களே, பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் பயணங்களால் நன்மை அதிகரிக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். சிந்தித்து செயல்படுவதன் மூலம் வியாபாரம் தொடர்பான செயல்களில் லாபம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். தினமும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும். நீங்கள் விரும்பிய இடத்தில் அந்த வேலை கிடைக்கும். அதுதான் முக்கியம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமைகள் கிடைக்கும். ஈடுபாடு உண்டாகும். மீனராசி என்பவர்களே, குறுகிய தூர பயணங்களால் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். சிறு தொழில் முனைவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். நீர்வழி வியாபாரங்களில் மந்தமான தனவரவுகள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை அறிந்து கொள்வீர்கள். மாணவர்களின் அறிவு கூர்மை வெளிப்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பொறுப்புகள் அதிகரிக்கும். புத்திரர்களிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். எண்ணங்கள் மேலோங்கும். சுப செய்திகள் உங்கள் வீட்டில் உலாவும். அதாவது திருமணமாக இருக்கலாம், வீடு கிரக பிரவேசமாக இருக்கலாம், இன்னும் பல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நடந்தேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். வாய்ப்புகள் ஏற்படும். மீனராசி அன்பர்கள், பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது ஒரு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்துகின்ற நாள். பிரத்யங்கரா தேவியை வணங்கினால் என்னென்ன தடை தாமதங்கள் கண்டிஷி இருக்கின்றதோ அதை எல்லாமே பிரத்யங்கரா தேவி அதை முறியடித்து உங்களுக்கு நன்மைகளை அதிக அளவில் செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் அருள் பாலிக்கிறாள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இன்றைக்கு நீங்கள் நினைத்த ஒரு தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். வாழ்க வளமுடன். வணக்கம்.